ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற வெள்ளிக்கிழமை 29/9/2023 புரட்டாசி பௌர்ணமி வருகின்றது. இந்த சக்தி வாய்ந்த புரட்டாசி பௌர்ணமி நாள்ல கல்லுப்பை வைத்து ஒரு வழிபாடு பண்ண போறோம். இதன் மூலமாக நமக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும், செல்வ வளமும் சேரும், மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அந்த வழிபாடு எப்படி செய்வது, செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதம்னாலே இறை வழிபாட்டிற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம்னு சொல்லுவோம். அதுலேயும் புரட்டாசி பௌர்ணமி அன்று நம்ம இறை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் சரி அது அகலும். நம்மளுடைய முற்பிறவியில ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அதுவுமே நீங்கும். வெள்ளிக்கிழமையோடு வர்றது இன்னொரு ஒரு விசேஷம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்வோம். இந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். இதுல இன்னொரு ஒரு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாத பௌர்ணமியில சிவன் வழிபாடு செய்தாலும் நமக்கு ஏழு ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும். இதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறையும். புண்ணியம் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். இதுல மகாலய அமாவாசை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த புரட்டாசி பௌர்ணமி. அதனால தவறாமல் நீங்க மாலை நேரத்துல பௌர்ணமியை தரிசிக்கும் பொழுது சில விஷயங்களை நம்முடைய பூஜை அறையில செய்யணும். பௌர்ணமியை தரிசிக்கும் பொழுது எந்த விதமான ஒரு இன்னல்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க தரிசனம் செய்யணும். தரிசனம் செய்யும் பொழுது கையில ஒரு பொருள் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பொருள், அதை என்ன பண்ணணும் அப்படின்றதும் பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள், சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். அதுலேயும் முக்கியமா அம்பாள் வழிபாடு தவறாமல் நீங்க செய்யணும். சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமி நாளன்று குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வீட்டுல பூஜை அறையில வாசனையான மலர்களை படங்களுக்கு போடுங்க, நெய் தீபம் ஏத்துங்க. மாலை 6 மணிக்கு மேல இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறைய பூஜை அறையில 8:30 மணிக்கு செய்யுங்க. அதாவது கல்லுப்பை வைத்து ஒரு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதை 8:30 மணிக்கு பண்ணுங்க. ஏமா இந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த நேரம் பௌர்ணமியோடு வருகின்ற சுக்கரஹுரை, அதனால ரொம்ப ரொம்ப விசேஷம். காலையில பண்றத காட்டிலும் நீங்க இந்த பௌர்ணமி நிலவு வானத்துல தோன்றிய பின்பு ஒரு 7 மணிக்கு மேல வானத்துல பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும். முக்கியமா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப பாத்துடலாம். பூஜை அறையில ஒரு 8:30 to 9 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்திருங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு அதுல கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. இதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கண்ணாடி பாட்டில், பீங்கான் அகலமான கிண்ணம், இல்ல பீங்கான் குடுவை, இல்லைன்னா மண் குடுவை, இதெல்லாம் இருக்கலாம். பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம், ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில வைக்க போறோம். அப்பொழுது பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுல நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை எழுதிக்கோங்க. அதாவது 5, 2, 0, 7, 4, 1 இதை நீங்க எழுதிக்கோங்க. இது வந்து நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு எண். இந்த எண் இந்த கண்ணாடி பாட்டில நீங்க எழுதிக்கிட்டு இதுல கல்லுப்பை நீங்க நிரப்பிட்டு இதற்கு மேல உங்களால் முடிந்தா ஏதாவது ஒரு அமௌண்ட், அது 100 ரூபாயோ, 200 ரூபாயோ, 50 ரூபாயோ, 10 ரூபாயோ, ஒரு அமௌண்ட்டை அதுல வச்சிருங்க. இப்படி நீங்க வைத்து இது பூஜை அறையில ஒரு ஓரமா இருக்கட்டும்.
ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த கல்லுப்பை நம்ம மாற்றணும். இதை செய்யும்பொழுது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அதாவது இதில் புதியதாக வாங்கின கல்லுப்பை நிரப்பி வைங்க. இதை நான் செய்யக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். 8:30 மணிக்கு சுக்கர ஓரை நிறைந்த ஓரை, அதாவது சக்திகள் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறோம். அந்த கல்லுப்பிற்கு மேலே இந்த ஒரு எண்ணெய் எழுதும் பொழுதும் சரி, இது வந்து பணவரவு அதிகமாக வருவதற்கு உண்டான ஒரு எண், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு எண், அதுதான் இங்கே நம்ம எழுதுகிறோம். இதற்கூட நம்ம மேலே நம்மளால் முடிந்த ஒரு தொகையை வைக்கும் பொழுது நமக்கு பணத்திற்கு பஞ்சம் வராது, பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும், நிறைய செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிட்டு திரும்பவும் இதே பாட்டிலில் புதிதாக கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. இதே பணம் நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த பணத்தை எடுத்து சுப செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டு வேற ஒரு பணம் மாற்றி வச்சுக்கோங்க. மாதம் ஒரு முறை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. இது எல்லாமே செய்துட்டு சும்மா உட்கார்ந்துருந்தா பணம் வருமானா? வராது. உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பணத்தொகையை அதிகமாக பெற்றுத்தரும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு பலன் நிச்சயம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் நம்ம செய்யும் பொழுது மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எல்லோருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.